ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் இருக்கீங்களா? கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான மூணு அப்ளிகேஷனை சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம அப்லோட் பண்ண வீடியோலாம் கீழே இருக்க பார்த்து கற்றுங்க, நண்பர்கள் தெரியப்படுத்துங்க, வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மை டிவைஸுங்கிற அந்த அப்ளிகேஷன். அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே நம்ம வீடியோ கீழே கொடுப்போம், நீங்கள் அங்கேருந்து போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நீங்கள் வச்சுருக்க மொபைலில் என்னென்ன ஓஎஸ் இருக்குது, சிபியு சம்மந்தமாக, பேட்டரி எப்படி இருக்குது, மெமரி என்னென்ன வேலை இருக்குது, நெட்ஒர்க் என்ன கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல தகவலுடைய நீங்கள் வச்சுக்க மொபைலுடைய ஃபுல் தகவலை இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். சரி, இங்கே பாருங்கள், நீங்கள் அப்போ ஓப்பன் பண்ணதே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைஷன் இருக்குது, ரெண்டாவது ஓஎஸ் அப்படின்னு இருக்குது, மூணாவது சிபியூன் இருக்குது. இதை நீங்கள் ஓனே டச் பண்ணால் அதோடைய அது சம்மந்தமாக உள்ள முழு விவரங்களே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து டிவைஸுன்னு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாருங்கள், அது மேனுஃபேக்சர் என்ன சாம்சங்கு, பிராண்டு என்ன சாம்சங்கு, அது மாடல் நம்பர் என்ன ஜிடி, அப்புறம் அந்த மாதிரி ஹார்ட்வேர் என்ன யூஸ் பண்ணுறாங்க, சீரியல் நம்பர் என்ன, ஆண்ட்ராய்டு ஐடி என்ன, அதோடய ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் ஈஸியாக ஒவ்வொன்றையும் டச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த மூணு பார்களை மேலே டச் பண்ணதோட அடுத்து கீழே ரெண்டாவது ஓஎஸ் இருக்குது. இதில் என்ன ஓஎஸ் இருக்குது, ஜெலிஃபின் 4.1.2 அந்த மாதிரி, அப்புறம் அதோடைய இது பில்டிங் நம்பரு, அதோட பில்டு டைம், அது எப்போ அந்த மொபைல் வந்து நமக்கு தயார் பண்ணாங்க 2013, அதே மாதிரி வேறு ஒன்றும் தகவல் தேவை அப்படின்னா திரும்ப நீங்கள் அந்த மூணு பாருக்கு அதை டச் பண்ணி பாருங்கள். சிபியு என்னென்ன சிபியு உங்களுடைய ஃபோனில் வந்து எப்படி இருக்குது, ரேமுடைய லெவல் என்ன இருக்குது, அது எவ்வளோ யூஸ் பண்ணலாம், அது எவ்வளோ யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த இதையும் கொடுத்துருப்பாங்க. சிஸ்டம் ஆப் வந்து பாருங்கள் 670 எம்பி, அவைலபிள் ரேம் வந்து 172, இப்போ பாக்கி எவ்வளோ இருக்குது. டோட்டல் ரேம் வந்து 842, ஆனால் வந்து உங்களுடைய ஆக்சுவல் ரேம் வந்து உங்களுக்கு 1 GB, அதேமாதிரி அவைலபிள் ரேம் வந்து 842. இந்த மாதிரி ரேம் சம்மந்தமாகவும் நம்ம இந்த ஃபோன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அதோடய சீரியல் நம்பரு, சிபியூ பார்ட் நம்பரு, சிபியூ ரெசல்யூஷன், இந்த மாதிரி ஹார்ட்வேர் என்ன இருக்குது, அதோடைய முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒன்று ஒன்றா கீழே சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அடுத்து பாருங்கள், பேட்டரி சம்மந்தமாக இதில் பேட்டரி என்ன கொடுத்துருக்காங்க, லித்தியம் பேட்டரி, அதோடைய என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னா பாருங்கள், குட்டு அப்படின்னு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து வேறு மெசேஜ் இருக்குது இந்த இடத்துல. அதன் பேட்டரி லெவல் எப்படி இருக்குது, 52% ஏறி இருக்குது அந்த லித்தியம் பேட்டரி, இப்போ யூஎஸ்பி கனெக்டிங் இருக்குது, சார்ஜ் ஆகிட்டுருக்கா, சார்ஜ் ஆகலையா, சார்ஜிங் ஆகிட்டுருக்கு, இப்போ யூஎஸ்பி கனெக்டிங் இருக்கனால சார்ஜிங் ஓடிட்டுருக்கு. அதேமாதிரி பேட்டரியுடைய வோல்டேஜ் எந்த நிலவில் இருக்குது, அதோடய பேட்டரியுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருந்தால் அந்த ஹீட்டிங் இது காமிக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது 39 இதுக்குள்ளே நல்லா இருக்குது அப்படின்ட்டு நம்ம இது தெரிஞ்சுக்கலாம் பேட்டரி மூலமாக. அடுத்து நீங்கள் உங்களோட மெமரியை செக் பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே அவங்க பிரித்து காட்டுறாங்க. இன்டர்னல் ஸ்டோரேஜ் உங்களுடைய ஃபோனில் எவ்வளோ இருக்குது, 3.77 GB, அதே மாதிரி ஃப்ரீ வந்து இப்போ ஒன்று இருக்குது. டோட்டல் நீங்கள் பார்க்க போனீங்க அப்படின்னா 4 GB உங்களுடைய ஃபோனுடைய மெமரியுடைய லெவலு. அதே மாதிரி நீங்கள் எதுவும் மெமரி கார்டு போட்டிருந்தீங்க அப்படின்னா மெமரி கார்டு எவ்வளோ அது எவ்வளோ நீங்கள் யூஸ் ஆகிருக்குது, எவ்வளோ காலியாக இருக்குது அப்படிங்கிற விவரத்தையும் இந்த இது மூலமாக மெமரிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நெட்ஒர்க்கை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா நெட்ஒர்க் டைப் இப்போ வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, உங்களோட மொபைலில் வைஃபை தான் யூஸ் பண்ணுறதுனால வைஃபை வைஃபைன்னு இருக்குது. அதே மாதிரி உங்களோட ஐபி அட்ரஸ், உங்களோட மேக் அட்ரஸு, உங்களோட நீங்கள் என்ன வயர்லெஸ் யூஸ் பண்ணுறீங்களோ, நெட் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அதோடய பேர், அதே மாதிரி அதோடைய லிங்க் ஸ்பீடையும் கொடுத்துருப்பாங்க, தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்தீங்க அப்படின்னா சென்சார், உங்கள் ஃபோனில் வந்து என்னென்ன சென்சார்ஸ் இருக்குது அப்படின்னு இதை தெரிஞ்சுக்கலாம். அந்த சென்சாரை நீங்கள் ஒவ்வொன்றையும் டச் பண்ணி பார்க்க அதோடைய விவரங்களும் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. சரியா பாருங்கள், இந்த இப்போ சாதாரண ஒரு நார்மல் ஃபோன் தான் ரொம்ப பழைய ஃபோனு, இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான சென்சார்ஸ் இருக்குது, ஒவ்வொரு சென்சாரும் ஒவ்வொரு வேலையை அது பார்க்கும். அடுத்து வந்து ஃபியூச்சர் நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோனில் வந்து என்னென்ன இருக்குது, வைஃபை அவைலபிள் இருக்குது, வைஃபை டைரக்டர் அவைலபிள் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, ப்ளூடூத்தில் எல்இ நாட் அவைலபிள், ஜிபிஎஸ் அவைலபிள், அந்த மாதிரி கேமரா ஃப்ளாஷு அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது நாட் அவைலபிள், என்எஃப்சி இதில் இல்லை, நாட் சப்போர்ட்டு, இந்த மாதிரி எது சப்போர்ட் பண்ணு எது சப்போர்ட் பண்ணாதுங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபோன் வாங்க போனால் கூட இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, அடுத்து யூசர் ஆப், நீங்கள் யூசர் ஆப்னால் நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ண ஆப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப், நமக்கு வாங்கும்போதே ஃபோனில் என்னென்ன ஆப்ஸ் இருந்துச்சு அப்படின்ட்டு இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
சரி, இப்போ நம்மளுடைய மொபைலில் உள்ள முழு விவரங்களையும் இந்த ஒரு சின்ன அப்ளிகேஷன் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற அப்ளிகேஷன் வந்து நைட் மோடு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷனமும் நம்ம இதிலேயே சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இது ஒரு அப்ளிகேஷன் நைட் மோட் தேவைச்சுன்னா உங்களுடைய கண்ணுடைய இதை பாதுகாத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறத விட இங்கே மேலே பாருங்கள் ஆஃபில் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்க்ரீன் கொஞ்சம் பாருங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் டிம் ஆனதாக நீ பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் இதை வந்து ஒரு மூணு இது இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணுறானா பண்ணிக்கலாம் பாருங்கள். அதோடய இதை வந்து நீங்கள் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவைப்படுச்சு அப்படின்னா நீங்கள் நைட்டில் வந்து அதிகமாக உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுடைய ஒளியை கொஞ்சம் பாதுகாக்கலாம். தேவையில்லாட்டி அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சு. அதே மாதிரி சரி வாங்க அடுத்து மூணாவது அப்ளிகேஷனை பார்ப்போம். மூணாவது அப்ளிகேஷன் என்னென்னா ஸ்மார்ட் டச்சு. இந்த ஸ்மார்ட் டச்ங்கிற அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணுறேன். சில நேரத்தில் உங்களுடைய மொபைலில் வந்து சில பட்டன் சில இது வந்து வேலை செய்யாது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் கொஞ்சம் செட்டிங்ஸாக இருக்குது. நீங்கள் எதுவும் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க, ஒன்றும் பிடிச்சிடலாம். ஸ்மார்ட் டச்சுங்கிற இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இங்கே தெரியும். நீங்கள் பாருங்கள் நம்ம ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இது போயிடும். உங்களுக்கு ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்துடும். சரி, இப்போ நான் வந்து பேக் வரேன். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் காரணத்தில் தெரியுது எங்களுக்கு நமக்கு. இதை நீங்கள் தேவைப்படும் போது டச் பண்ணிக்கலாம். டச் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் ஒரு நாலு ஆப்ஷன்ஸ் காட்டுறாங்க. ரீசெண்ட் ஆப், அதே மாதிரி லாக் ஸ்க்ரீன், பவர் ஆஃப், ஹோம். இப்போ வந்து நம்ம இந்த ஹோம் டச்சு ஹோம்ங்கிற இதை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட மொபைல் வந்து ஹோம்ங்கிற பட்டன் வேலை செய்யலை அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமாக நம்ம ஹோமை டச் பண்ணோம் அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஹோம் பேஜுக்கு வந்துடும். மதியம் வேறு எதில் இருந்துச்சு பாருங்கள், நான் பேக்கில் வர்றேன். இப்போ இங்கே இருக்குது, நம்ம ஹோம் பேஜில் இல்லை. இப்போ நான் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி நான் ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா டைரெக்டாக ஹோம் பேஜுக்கே வந்துடும். இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நாலஞ்சு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், நீ பாருங்கள் வாத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி லாக் ஸ்க்ரீன், இப்போ ஸ்க்ரீனை லாக் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் இதை டச் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிரும். எனக்கு ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம நம்மளுடைய இதில் வந்து தெரியலை இந்த மாதிரி தெரியுது. ஏன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம், அதனால் உங்களுக்கு ஆஃப் ஆன மாதிரி தெரியல. நான் இப்போ அதை வந்து ஆன் பண்ணுறேன். திரும்ப பேட்டர்ன் ஆக போட்டு தான் நான் ஆன் பண்ணுறேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரீனை கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரீசெண்ட் ஆப், நம்ம எந்த ஆப் யூஸ் பண்ணிகிட்ருக்கோமோ அந்த ரீசெண்ட் ஆப் சம்மந்தமாக டச் பண்ணோம் அப்படின்னா கூட இதை டச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ரீசெண்ட் ஆப்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தோமோ அதெல்லாம் பாருங்கள் சேடாக உங்களுக்கு தெரியல சைடில். அதே மாதிரி உங்களுடைய மொபைலை வந்து கூட இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஆஃப் பண்ணலாம். பாருங்கள் பவர் இருக்குல்ல, நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் ஆஃப் ஆயிரும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய செட்டிங், உங்களுடைய மொபைல் செட்டிங்ஸில் போய் அசஸ்பிலிட்டியில் ஓப்பன் பண்ணி இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் இந்த அப்ளிகேஷன் மூலமாகவும் ஈஸியாக உங்களுடைய மொபைலை பவர் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நம்பிக்கை. ஒரு சின்ன தகவல், மூணு அப்ளிகேஷனை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த அப்ளிகேஷன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம கேப்டன் ஜிபி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.